ஐபிஎல் பதினாலாவது சீசனில் 52வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளும் மோதின. இதில் டாஸ் வென்ற ஆர்சிபி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. ஹைதராபாத் அணி இன் முதல் தொடக்க ஆட்டக்காரர்களாக செசன் ராய் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் களமிறங்கினர். பந்துகள் துவக்கம் முதலே பேட்டிற்கு மெதுவாக வந்தது. இதனை சமாளித்து விளையாட முடியாமல் தவித்த அபிஷேக் சர்மா 10 பந்துகளில் 13 ரன்கள் மட்டும் சேர்த்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த செசன் ராய், கேன் வில்லியம்சன் ஆகியோர் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். இருவரும் நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்து வந்ததால் ஸ்கோர் ஏற்றம் கொண்டு வந்தது. எந்நிலையில் கர்சல் படல் வீசிய பந்தில் வில்லியம்சன் 21 பந்துகளில் 31 ரன் போல்டாகி நடையை கட்டினார். அடுத்த பிரியம் கார்க்கு 11 பந்துகளில் 15 ரன்கள் மட்டும் அடித்து பெவிலியன் திரும்பினார். இப்படி விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்த நிலையில் மறுமுனையில் செசன் ராய் சிறப்பாக விளையாடி வந்தார். இவரை தொடர்ந்து அதிரடி காட்டுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 15வது ஓவரில் டியானியல் கிறிஸ்டன் வீசிய வேகம் குறைந்த பந்தை ஸ்ட்ரைட்டாக அடிக்க முடிவு செய்து பேட்டை வேகமாக சுழற்றினார். அந்த பந்து பவுலர் கிறிஸ்டியன் கைகளில் வேகமாக தாக்கியது. இதை எதிர்பாராத கிறிஸ்டியன் அந்த பந்தை 2 முறை கைகளால் தட்டிவிட்டு இறுதியாக பிடித்து அசத்தினார். இதனால் செசன் ராய்னா 38 பந்துகளில் 44 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்த அப்துல் சமத் 3 பந்துகளில் 1 ரன்னும் ரித்திமான் சகா 8 பந்துகளில் 10 ரன்னும் ஆகியோர் வந்த விகிதத்தில் நடையை கட்டினார்கள். இறுதியில் செசன் ஹோல்டர் 13 பந்துகளில் 16 ரன்களும் ரஷீத் கான் 9 பந்துகளில் 7 ரன்களும் ஆகியோர் விளையாடினார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 141 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. ஹர்ஷல் பட்டேல் 33 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசைத்தினார். டேனியல் கிறிஸ்டியன் 14 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். ஆர்சிபி 141 ரன்கள் வெற்றி இலக்காக கொண்டு விளையாடத் தொடங்கியது. இலக்கை துரத்தி களமிறங்கிய ஆர்சிபி அணியின் ஓபனர் விராட் கோலி 5 ரன்களிலும் டேனியல் கிறிஸ்டியன் 1 ரன்னும் ஸ்ரீகர் பரத் 12 ரன்னும் எடுத்து அடுத்தடுத்து ஆட்டமிழந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தேவ்கத் படிக்கல், கிளைன் மேக்ஸ்வெல் ஆகியோர் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். இம்ரான் மாலிக்கி தொடர்ந்து 145+ வேகத்தில் பந்துகளை மிரட்டி வந்தார். ஒரு முறை 153 என்ற உச்சபட்ச வேகத்திலும் பந்து வீசி அசைச்சினாய். இதனால் இவரின் ஓவரில் அதிக ரன்கள் கசியவில்லை. இருப்பினும் ரஷீத்கான் ஓவரில் ரன்கள் பறந்தது. இன்னையில் மேக்ஸ்வெல் 25 பந்துகளில் 40 ரன்கள் எடுத்து சிங்கிள் ரன்னுக்கு ஆசைப்பட்டு ரன் அவுட் ஆடினார். ஆனார் தொடர்ந்து படிக்கல் 41 பந்துகளில் 52 ரன்கள் எடுத்து நடையை கட்டினார். இன்னையில் அடுத்தடுத்து களமிறங்கிய சவாஸ் அகமது அதிரடியாக விளையாட முற்பட்டு 9 பந்துகளில் 14 ரன்கள் மட்டும் சேர்த்து ஆட்டமிழந்தார். இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இறுதியில் ஏபி டிவிலியர், சார்ஜ் கார்டன் ஆகியோர் களத்திருந்தார்கள். 6 பந்துகளில் 13 ரன்கள் தேவைப்பட்டது. அப்போது புவனேஷ்குமார் பந்து வீச வந்த நிலையில் சார்ஜ் காட்டல் முதல் 2 பந்துகளை எதிர்கொண்டு சிங்கிள் அடித்தார். அடுத்து 4 பந்துகளில் 12 ரன் தேவைப்பட்ட நிலையில் டி வில்லியர்ஸ் களத்தில் இருந்தார். 3வது பந்தில் ரன் ஏதும் செல்லவில்லை. 4வது பந்தில் சிக்ஸர் பறந்தது. அடுத்து 5வது பந்திலும் ரன் கசியவில்லை. இறுதியில் கடைசி பந்தில் 1 ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது. காட்டடி மன்னன் டி வில்லியர்ஸ் புவனேஷ்குமார் பயங்கரமாக திறன் அடித்தார். இதனால் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி 20 ஓவர்களில் 137 ரன்கள் எடுத்து 6 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. 4 ரன் வித்தியாசத்தில் தோற்றது.